ஓம் மாஸ்ரீ அரபிந்தோ, நான் பரிமலா பாலசுப்பிரமணியன், சென்னை முகப்பேரிலிருந்து பதிவிடுகிறேன். அன்னையின் 125வது பிறந்தநாள் வைபவத்தில் கலந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். தற்பொழுது பகவானின் 150வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 10 வருடங்களாக அரந்த நிவாசில் அன்னை அன்பர்கள் ஒரு குழுவாக இணைந்து அன்னை பகவானுக்கு புஷ்பாஞ்சலி, சாவித்ரி, லைவ் டிவன் நூல்களை வாசித்தல், காலிங் தி மதர், மெடிடேஷன் மற்றும் சத்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளோம். அன்னை பகவானுக்கு மலர்களினால் லட்சார்ச்சனை மிகவும் விமர்சையாக நடைபெறும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே என்ற மந்திர சொற்கள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு ஆனந்தம் அடைவோம். காதிற்கு மட்டுமல்லாமல் வயிற்றுக்கு உணவிடும் அன்னப்பூரணிகளும் அவ் இல்லத்தில் உண்டு. ஆன்மீக பாதையில் பக்க பலமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் அண்ணன் துரை அவர்களுக்கும் அக்காவிற்கும் நன்றி. மூத்த சாதகர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. அன்னை பகவானுக்கு நன்றி. இந்த மாத மந்திரச்சொல் ஈஸ் மை சோல், அவர் என் ஆன்மா. உள்ளத்தில் குடியிருக்கும் அன்னை பகவானுக்கு பொற்கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. சுடரொளி குழந்தை பிறந்துள்ளது. பில்ட் இஸ் த கோல்டன் டவர், த ஃப்ளேம் சைல்ட் பார்ன். 48 நாட்கள் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் அன்னை அன்பர்கள் கலந்து கொள்வோம், அருளாசி பெறுவோம். தேங்க்யூ மதர், தேங்க்யூ, தேங்க்யூ. மதர்ஸ் கிரேஸ். ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நான் பாலசுப்பிரமணியன், சென்னை முகப்பேரிலிருந்து பதிவிடுகிறேன். கடந்த 2002 அன்னையின் 125வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் பொழுது அன்னையிடம் அறிமுகமானோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பகவானின் 150வது பிறந்தநாளை எதிர்கொண்டு ஆனந்தமடைகிறோம். என்னுடைய குடும்பமும் அன்னையின் அருள் ஆசிகளை பெற்றோம். அன்னையின் பிறந்தநாள் பகவானின் பிறந்தநாள் என்றால் எங்களுக்கு ஆனந்த பரவசமே. பகவானின் 150வது பிறந்தநாளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். வருடந்தோறும் பகவான் அன்னையின் பிறந்தநாளில் புதுவை ஆசிரமத்தில் சமாதி தர்சனம், ரூம் தர்சனம், தியானம் என்று நாங்கள் பரவசம் அடைவோம். அன்னை என்றால் அன்பு, அன்பு என்றால் அன்னை. அன்னையின் அன்பினால் எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகின்றன. நம் மனதில் உள்ள அகங்காரம் குறைந்து அன்பு பெருகுகின்றன. சந்திக்கின்ற எல்லோரையும் அன்பால் இணைந்த ஆன்பாவாக பார்க்க முடிகின்றது. பகவானின் படைப்புகள் ஏராளம். அப்படைப்புகளில் முதன்மையானது சாவித்திரியும் லைவ் டிவைனும் என்ற காவியங்கள். சாவித்திரியில் வரும் சில வரிகள், Love in her was wider than universe, the whole world would take refuge in her heart. அன்னையின் அன்பு அளப்பரியது, இப்பிரபஞ்ச வியாபகத்தை விட பெரியது. உலகம் முழுமைக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக அன்னையின் ஒற்றை இதயம் இருக்கின்றது. சாவித்திரியில் வரும் Adoration of the Divine Mother என்ற காண்டம் தெய்வீக அன்னையின் பெருமைகளை பறைசாற்றுகின்றது. எப்பொழுதும் பாராயணம் செய்யும் பகுதியாக அமைந்துள்ளது. ஷீ இஸ் த ஃபோர்ஸ், த இன்எவிட்டபிள் வேர்ல்டு, த மேக்கரட் ஆஃப் அவர் டிஃபிகல்ட் ஏசன் என்ற வரிகள் அன்னையின் சக்தியையும் வாழ்வில் ஏற்படும் கடின ஏற்றங்களை இழுக்கும் காந்த சக்தியாக இருக்கின்றது. மிஷன் அண்ட் த பூன் காண்டத்தில் தெய்வீக அன்னை சாவித்திரியின் தந்தை அசோபதி, மன்னருக்கு கொடுக்கும் வரம் அளிக்கும் பகுதி, மன்னரின் பூரண யோகத்தின் முடிவில் தெய்வீக அன்னை காட்சி கொடுத்து வரங்களை கொடுக்கின்றாள். முக்கிய வரிகளாக இருப்பவை, ஆல் மைட்ஸ் அண்ட் கிரேஸ் கிரேட்னஸ் ஷெல் ஜாயின்ட் இன் ஹர் பியூட்டி ஷெல் வாக் செலஸ்டியல் ஆன் த ஏர், எல்லா வீரச்செறிவுகளும் உன்னதங்களும் அவளுள் ஒன்று சேரும். அழகானது இறைமையை அணிந்ததாக பூமியில் நடக்கும் என்று குறிப்பிடுகின்றார். சாவித்திரி பிறப்பதற்கு முன்னர் அசுபதிக்கு அளிக்கும் வரத்தின் வரிகள் சில என்ன உன்னதமான வரிகள். அவற்றை பாராயணம் செய்யும் பொழுது சாவித்திரியின் மறு அவதாரமாக நம் அன்னையை நினைத்து
ஆனந்த பரவசம் அடைகின்றோம். மற்றொரு முக்கிய காவியமான லைஃப் டிவைன் மேஜர் ஃபிலாசபிக்கல் ஒர்க் ஆஃப் பகவான் மனிதன் பரிணாம வளர்ச்சியினால் தெய்வீக வாழ்க்கையை இந்த புவி வாழ்வில் கொண்டு வர முடியும் என்று குறிப்பிடுகின்றார். ஹியூமன் ஆஸ்பிரேஷன், மனித ஆர்வம் என்ற சாப்டரில் ஆரம்பித்து டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்வு என்ற சாப்டரில் முடிக்கிறார். மிக நீண்ட விளக்கங்கள், உபனிஷத் கருத்துக்களை மையமாக வைத்து அவர் தம் நடையில் விளக்கம் கொடுத்துள்ளார். சாவித்திரி காவியம் உலகிலேயே பெரிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய கருத்துக்களும் ஆனந்தமும் அமைதியும் நம்மை ஆட்கொள்கின்றது. அன்னையும் பகவானும் சமகாலத்தில் வாழ்ந்த அவதார புருஷர்கள். சாவித்திரி காவியத்தில் விதியை மாற்றுவதற்காக சாவித்திரி தன்னுடைய மாற்றல் நிலையிலிருந்து நித்தியம் என்ற இம்மாற்றல் நிலையை அடைந்து தனது கணவனின் விதியை மாற்றுகின்றாள். இறைவன் அளித்த தேவலோக நித்திய வாழ்வை விரும்பாமல் இந்த மண்ணுலக மக்களின் வாழ்வை மேம்படுத்த தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றாள். அதேபோல் எங்களுடைய வாழ்வில் பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்ட 12 கட்டங்களும் 9 கோள்களின் விதியினால் ஏற்படும் வாழ்வியல் கடின ஏற்றங்களை அன்னை மாற்றியுள்ளார்கள். இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்வு பயணம் தொடர்கிறது அன்னையின் கருணையோடு. அன்னையும் பகவானும் சமகாலத்தில் வாழ்ந்த அவதார புருஷர்கள். அவர்களின் அருள் ஆசிகளுடன் வாழ நாம் கொடுத்து வைத்தவர்கள். உலகில் வேறெங்கும் இல்லாத 2 அவதார புருஷர்கள் ஒரே சமாதியில் அருள்வாளிக்கின்றார்கள். பகவானின் 150வது அவதார திருநாளில் அன்பை பொழிவோம், ஆனந்தமாயிருப்போம். அன்பென்ற தீபமேற்றி பகவான் முன் நாம் வைப்போம். ஆனந்தம் என்ற மலர்தன்னை அவருக்கு அர்ப்பணிப்போம். தஞ்சமென்று அவரை அடைந்து தரணி செழித்திட அழைத்து நிற்போம். உயர்ந்த காவியமாம் சாவித்திரியை படைத்திட்டார். சாவித்திரியில் தஞ்சம் புகுந்து விட்டால் சகல நன்மையும் வரும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. தேங்க்யூ மதர். மதர்ஸ் கிரேஸ். வணக்கம்.